ஹாய், நான் இன்னைக்கு என்னோட பிரியாணி ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, முதல்ல பேன் குக்கரை ஒரு குக்கரை சூட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் இருக்குது. இப்போ அது கூட ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நெய். ஆயில் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் இன்னும் கூட குறைய விட்டுக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் நெய் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். அது கூடவே பச்சை மிளகாய். இப்போ நான் வந்து 4 கப் ஆஃப் ரைஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகாய் போடுறேன். நான் இந்த காரத்துக்கு மிளகாய் போட்டு சேர்க்க போகிறீங்க. வெறும் மிளகாய் மட்டும்தான். அதில் கூட வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இதை போடுறோம். அது கூடவே இஞ்சி பூண்டு அரைச்சது. இது வந்து ஒரு நான் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டும். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் வெளியில் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட இப்போ ஒரு கை இல்லை 2 கை புதினா போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை. நான் புதினா தான் இதில் நிறைய போட்டிருக்கேன், கொத்தமல்லி வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான், அதில் பாதி அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1 கிலோ சிக்கனை வந்து நாங்கள் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறேன். இது 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இப்போ இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி குக் ஆகணும்.
முக்காப்பாக தான் வெந்துடணும், அது வரைக்கும் கலரணும். இதில் இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். நான் இதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போட்டுக்கலாம். சிக்கன் இப்போ முக்காப்பதும் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கனால இதில் வந்து 6 கப் தண்ணி வந்து தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ சிக்கனே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது எப்படியும் ஒரு 2 கப்புக்கு இருக்கும், அதோட ரைஸும் கூட ஊறி இருக்குது. ஸோ இது ஜீரக சம்பா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி மட்டும், ஐ மீன் 6 கப்பு கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஜென்ரலாக இதில் வந்து தண்ணியை பச்சை தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க வைக்கிறது காட்டிலும் இப்படி சுடு தண்ணி விடும்போது கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். இன்னொன்று சமயமும் சீக்கிரமாகிடும். இல்லைன்னா தண்ணியை நீங்கள் ஊற்றி அது அகைன் எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துலையே இதில் வந்து நான் ஊற வச்ச அரிசியை போடுறேன். இப்போ அரிசியை போட்டுட்டோம், உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம குக்கரை மூடிடலாம். என்னது வந்து சவுண்டு வராது குக்கர், அதனால் நான் வந்து ஜஸ்ட் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வந்த உடனே சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருப்பேன், ஆர் 2 மினிட்ஸ். எனக்கு வந்து நான் 2 நிமிஷத்துலேயே போதும் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் சவுண்டு வர குக்கராக இருந்தால் ஒரே சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா மூடியை மூடிட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி கூட கரெக்டாக இருக்கு. இன்னொரு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நல்லாவே அடி பிடிக்கல, இதுவும் நீட்டாக வந்திருக்கு. நல்ல உதிராகவே வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் குக்கரில் பண்ணனால கொஞ்சம் நல்லா கலரணும். ஆனால் மேலே அந்த மசாலாலாம் கொஞ்சம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா கலரிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.